ஹலோ காய்ஸ் வெல்கம் டு என்னவசி சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரோனா அரோனா வந்து ரொம்ப ரொம்ப வா காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு ரொம்ப அழகான ஃபிஷ்ஷும் கூட இது வந்து எதனால் சொல்கிறாங்கன்னா இது வந்து ச சைனாவுடைய பேஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராகனுடைய வாய்க்கு முன்னோயில பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும் அதே மாதிரி இந்த மீனுக்கும் இருக்குது ப்ளஸ் டிராகனுக்கு இருக்கிற மாதிரி க ரக்கைகள் சைடில் இருக்கிற ஃபின்ஸு அதெல்லாம் வால் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு டிராகனுக்கு அவங்க வந்து ட்ராகன் வந்து கடவுளாக கும்பிடுறதுனால இது வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஃபிஷ்ஷை வந்து வாஸ்து மீன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல குட்ஸ் எல்லாமே கொடுக்கும் அதாவது குட்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சயின்டிஃபிக்கலாக இது ப்ரூஃப் ஆகிருக்குது இந்த மீனுடைய பாடி ஷேப் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸும் இருக்குது அதனால் இந்த மீன் வந்து அதிகமாக இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மெயிலின்னு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அரோனா அல்பினோ அரோனா இருக்குது அப்புறம் ஏன்ஷியன்ட் அரோனாலே மல்டி நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் நினச்சி பார்க்காத கலர்ஸ் எல்லாமே இருக்குது முக்கால்வாசி அந்த ஏன்ஷியன்ட் அரோனாவில் வந்து ரெட்டு ரெட் வித் பிளாக் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அது என்ன தெரியும் ரெட் வித் பிளாக் எவ்வளோ நல்ல கோட்டிங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் அரோனா இந்த அரோனா பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைஸ் இருக்க ஃபின்ஸ் இருக்கும் சில்வர் அரோனில் இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த டாட்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த டாட்ஸ் எல்லாமே இதோடைய வாஸ்துத்தன்மையை குறிக்குது அதாவது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஒரிஜினல் வாஸ்து மீன் அப்படின்னு ச சொல்கிறாங்க ஒரு சில பேர் நான் சொல்ல பட்டு ஆல்பி மாதிரி இந்த வந்து சில்வர் அரோ அரோனா எல்லாமே சாதாரணமாக அரோனாவோட உம் உருவாமை போட இருக்குமே தவிர பட் அந்த அளவுக்கு இது கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் வந்து நான் அரோனாலே எல்லாமே ஒரே இனம்தான் அந்த டாட்ஸில் என்ன கிடக்குன்னு அந்த டாட்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரில அது வந்து ஏன்ஷியன்ட் அரோனாவில் மட்டும்தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அரோனா வந்து மற்ற ஃபிஷர்ஸோட விட முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது தெரியும் இது வந்து பேரட் சிக்லட்டு அதாவது பீகாக் சிக்லட்டு இது இந்த சைடு வந்து ப்ளக்கோ பக்கோன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷு ப்ளஸ் இது வந்து ரிட்டைல் கே கேட் ஃபிஷ் கீழே இருந்தது அந்த ஃபிஷ்ஷஸோட மிங்கிள் பண்ணிவிடுவாங்க கிரவுண்ட் ஃபீட்ரு அதாவது தண்ணி கடையில் இருக்க இருக்கிற மாதிரி இது வந்து டாப் டாப் ஃபீட்ரு இது வந்து டாப்பில் மட்டும் தான் ஃபீடு எடுக்கும் இது வந்து மே பேரட் ஃபிஷ் வந்து அதாவது மிடில் அதாச்சி பேரட் ஃபிஷ்ன்ற பாருங்கள் பீகாக் ஃபிஷ் பீகாக் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஃபீடர் அதாவது நடுவில் மட்டும் தான் ஃபீட் எடுக்கும் நடுவில் மட்டும் தான் முக்காசி இருக்கும் ஃபீட் எடுக்க மட்டும்தான் மேலே வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அந்த மீனை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் மேலே சுத்தம் ஒரு மீன் நடுவில் சுத்தம் ஒரு மீன் கீழே சுத்தம் இந்த மாதிரி இந்த மூணு பேஸில் மீன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அரோனா மீனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அரணாவும் அரணாவும் சண்டை போடுமே தவிர மற்ற மீனோட அரானா போய் சண்டை போடாது இப்போ தான் தெரியும் இதில் டாட்ஸ் வந்து தெளிவாக தெரியும் பாருங்க இந்த டாட்ஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சு கடையே நீட்டுக்காக வருது பாருங்கள் வால் டெய்ல் வரைக்கும் வருது இந்த டாட்ஸை தான் மெயினாக பார்க்குறாங்க அது ஏன்னு தெரில பட் இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீன் குழுவில் டாட்ஸ் இருக்குது அப்புறம் சைட்லேயும் கொஞ்சம் டாட்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் சைட்லேயும் டாட்ஸ் இருக்குது இந்த மேலே அந்த இதுகிட்ட கிட்ட அந்த இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த ஒரிஜினல் மீனுக்கு வந்து என்ன தர்றாங்கன்னா அந்த சிப்பு அந்த சிப்ஸ் வந்து அது உடம்புல இருக்கும் இது வந்து எங்கள் பண்ணையில் வ வளர்ந்த மீனுன்னு சொல்லி அவங்க ஒரு சிப்பு வந்து அது வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த மீனுக்கு சிப்போடைய கோடும் தருவாங்க இதுதான் இது ஒரிஜினல் பிரீடுன்னு சொல்லி தர்றது நீங்கள் சப்போஸ் அரணா மீனை சூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி சிப்பு உள்ள மீனாக மட்டும் பார்த்து வாங்க அதுதான் ஒரிஜினல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கிதுன்னா என்ன மார்க்கெட்டில் வந்து எல்லா மீனையுமே தள்ளி விட தான் ட்ரை பண்ணுவாங்க நான் என்னோடய ஒப்பீனியன் படி அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி தான் ஜெண்டர் சேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கேன் கவசி பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா மேலுக்கு வந்து வாய் பெருசாக இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து வாய் சின்னதாக இருக்கும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் எப்படி இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க குளத்தூரில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்களாம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரீடிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் அரோனாவை தான் நான் ப்ரீடிங் வீடியோவில் கிடச்சிது இப்போ ப்ரீடிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்ஷியன்ட் அரானா வந்து கீழே ஃபீமேல் வந்து முட்டை விட்டுட்டு அடையே மிதக்க ஆரம்பிச்சோம் தலைகையில் பார்த்திங்கன்னா தெரியும் சாவலை பட் மிதக்குது இப்போ வந்து இந்த மேலாம் என்ன பண்ணுன்னா வாயில் வச்சுக்கிட்டு டுவெல் மந்த்ஸ் அந்த பேபி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது வெளியிடும் ஃபார்ம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைனா ஃபார்ம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து வாயில் அதாவது பிரீடாகி அந்த வாயில் வந்து குட்டிங் இருக்கும் போது வாயிலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க வெளில எடுத்துகிட்டு அந்த குட்டிங்கில் தனியாக செப்ரேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வெண்டிலேட்டர் அந்த அந்த இது எல்லாமே ஆக்சிஜன் எல்லாமே கொடுத்து அதை பார்த்துக்கிட்டு நல்ல ப்ரொடியூ அதாவது நல்லா டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரையாக கொண்டு வந்துடுவாங்க அது வந்து ஏன்னா அந்த அவங்க வந்து பாண்டில் மட்டும்தான் இதை வந்து பிரீட் பண்ணுறாங்க பாண்டில் மட்டும்தான் ஈஸியாக பிரேட் ஆகுன்னு அக்வரியம்லேருந்து அந்தளவுக்கு ப்ரீடாகி நான் பார்த்ததில்ல இன்றைக்க நான் கேள்விப்பட்டதும் இல்லை யாராவது பிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே மேலே இந்த போல் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் இது அரானோ ஃபிஷுக்கு வந்து ந டிசீஸ் வராது அந்தளவுக்கு நல்ல கேர் எடுத்துக்கணும் நிறைய என்ன சொல்கிறது நல்ல சுத்தமான வாட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது லாங் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் கூட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் மேலுக்கு வந்து தாடை வந்து பெருசாக இருக்கும் அந்த தரிமன் பாருங்கள் ஃபீமேலுக்கு வந்து தாடை வந்து சின்னதாக இருக்கும் இப்போ வந்து மேலுக்கு வந்து பெல்லிட் ஃபின் வந்து பெருசாக இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து பெல்லிட் ஃபின் வந்து சின்னதாக இருக்கும் மேலுக்கு வந்து பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக நல்லா தடிசா இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஸ்லிம் ஸ்லிம்மாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற ஆனல் ஃபின் பாருங்க அது வந்து மெல்லீஸாக அப்படின்னு ஈவனாக வரும் கீழே வந்து மேலுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிசாக இருக்கும் அதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ் இதை கண்டுபிடிக்க அப்படியும் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா ன்ஏ ட டெஸ்ட் தான் ஒரே வழி இப்போ அரணா ஃபிஷ்ஷரோட ஃபீடிங் பற்றி பார்ப்போம் ஃபீடிங் வந்து அரணா ஃபிஷர் வந்து முழுங்க தான் செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபீடிங்கில் முழுங்குது அதே மாதிரி தான் நம்ம இதோட வாய்க்கு உள்ளே போகிற மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் எந்த மீனாக இருந்தாலும் முழுங்கும் அரணா மட்டும் அதுக்கு ஒரு விதி விலக்கலை எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் முழுங்க தான் செய்யும் தாங்குட்டியே தான் சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் அது வாய்க்குள்ளே போகிறதுனால தான் வாய்க்குள்ளே போகலன்னா அது சாப்பிடாது அந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷு கொடுங்க இல்லைனா கோல்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வாய்க்குள்ளே போகாத மாதிரி நல்ல பெரிய ஃபிஷ்ஷாக விட்டிங்கன்னா இது வந்து சாப்பிடாது இதை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்